ஷாரன் இஃப்தார் ஸ்பெஷல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம், வச்சிடலாம். தண்ணி ஒன்றும் விட வேண்டாம். க்ளீன் பண்ண சிக்கனை அப்படியே போட்டுருங்க. சிக்கனை போட்டுட்டு பெப்பர் அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூன் விடுங்க. நான் கரம் மசாலாவில் பெப்பர்லாம் சேர்த்துருக்கிறதுனால பெப்பர் போடலை. மூடி வச்சு அரை மணி நேரம் கழிஞ்ச அப்புறம் எடுக்கலாம். வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து கை வச்சு பிச்சோ இல்லைன்னா சாப்பரில் போட்டோ கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே வந்து சாப் பண்ணி எடுத்துட்டேன். மூணு வெங்காயம், சிக்கன், மல்லி இலை, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஆயில் விட்டுடலாம், கோகோனட் ஆயில் விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம், சால்ட்டு போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை நல்லா போகணும். வெங்காயம் சேர்த்து விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு விடுங்க. நம்ம சிக்கன் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அது சிக்கன் மசாலா வந்து போட்டுருவோம். காரத்தூள், மிளகாத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க. இப்போ இந்த பச்சை வாசனை போடுறதோட நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. மல்லி இலை போட்டு விடுங்க. மல்லியில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. மிஷ்ரன் கப் அளவுக்கு ஒரு கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கணும். ரெண்டு முட்டை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கிடுங்க. ரெண்டு முட்டாச்சு. ஒரு கப்பு பால், இதை விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு இதில் விட்டுடலாம். வேறு அலசி பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ ஒரு கரண்டி மாவு விட்டுடலாம். லைட்டாக சுற்றி விட்டுக்கிடுங்க. எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. வாங்கிடலாம். ரெண்டு மூணு முட்டை எடுத்துட்டு மல்லி இலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மைதா மாவு தோசை வந்து நம்ம சுட்டு வச்சிருக்கோம்ல, அதில் வந்து இதில் வச்சுக்கிட்டு வச்சுட்டு ரெண்டு சைடும் மடிச்சு விட்டுருக்கு. இந்த சைடு இந்த சைடும் மைதா மாவு பேஸ்ட்டோ இல்லைன்னா முட்டை பேஸ்ட்டோ ஏதாவது ஒன்று தேய்ச்சிக்கிட்டோம். இதுமாரி தேய்ச்சிக்கிட்டோம். அதேமாரி இதையும் தேய்ச்சிக்கிட்டுக்கிட்டோம். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு கப்பு மாவுக்கு எட்டெண்ணம் நமக்கு கிடச்சிருக்கு. விட்டு இதில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஒன்று இப்போ புதினாலையும் முட்டையும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் விட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டு விடுங்க. இதை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு திருப்பி முட்டை பேஸ்ட் வந்து இதில் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் பொதி இதுக்கு விட்டுருங்க. லைட்டாக வந்து இதில் கீ வந்து சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் இது நல்லா பொரு இந்த மாதிரி சோர்ந்து வரும். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.